ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, வெல்கம் டு மை ஷோ ஸ்பாட்லைட் வித் மீ தாஷ்வி சுப்ரமணியம். இன்றைக்கி நம்ம ஷோவில் வந்து ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க. யாருன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ குற்றம் புரிந்தால் படத்தையோட டைரக்டர் டிஸ்னி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, அண்ட் ப்ரொடியூசர் ஆறுமுகம் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ படத்தோட ட்ரெய்லரெல்லாம் பார்க்குறப்ப வந்து பயங்கரமான ஃபைட்டிங், எக்ஸைட்மெண்ட், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ சார்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கூட காத்துட்ருக்கு. வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, நல்லா இருக்கிறேன் சார். ஸோ குற்றம் புரிந்தால் இந்த படம் வந்து உங்களுக்கு தேர்ட் படம் இல்லைங்களா, மூணாவது படம், ரெண்டு படம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த படத்துக்குள்ள நீங்கள் எப்படி வந்தீங்க, எதனால இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, ஆக்சுவலாக வந்து சார் வந்து இனிஷியலாக வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவங்க வந்து ஒரு 70 ஃபிலிம்ஸ் மேலே ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிடுறாங்க. ஆமாம். அப்போ நம்ம முன்னாடி ரெண்டு படம் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அப்போ நம்ம அவரோட பழகிட்டே இருந்தோம். திடீர்னு அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன், அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு நம்ம ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பண்ணலாம், அதை வச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்கேலுக்கு போகலாம். ஸோ ஒரு நல்ல லைனாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். ஸோ அவர் இம்ப்ரெஸ் ஆனார். அப்புறமா அந்த ஹீரோவையும் சாரோட நண்பர் தான், ஆதிக் பாபுன்னு ஒருத்தர். ஸோ அவரை அறிமுகப்படுத்தினதும் சார் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அவர் அதுக்கப்புறம் அந்த படத்துக்குள்ளே வந்தார். ஸோ அவரை காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தை ஒரு அப்போது வச்சுருந்த ஒரு ஸ்கேல் ஒன்று இருந்தது. அப்புறம் கதையை டெவலப் பண்ண சார் என்ன பண்ணார், சரி ஓகே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி, நான் கேட்ட என்னோடய கண்டினியூவாக ரெண்டு படத்துலேயும் இருந்த கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டரையும் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கோங்க, அதே டீமோட ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் சப்போர்ட்டிங் காஸ்ட்லாம் யார் வேணும்னு சொன்னால், எம்எஸ் பாஸ்கர்னோடனே ஃபஸ்ட்டு பாஸ்கர் சாரோட பட்ஜெட் அதிகம் அப்படின்னு யோசித்தாங்க. அப்புறம் அந்த கேரக்டர் அந்த கதைக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்ண போதுன்னொன்னே சாரே உடனே போய் அவர்கிட்ட பேசி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் காஸ்ட் அண்ட் குரூவெல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒரு 30 டேஸ்க்குள்ளே படம் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக எல்லா டீம் அண்ட் ஆர்கனைசேஷனும் எல்லாமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் அவரும் எல்லாம் பண்ணி கொடுத்து அந்த படம் அப்படி தான் நடந்தது. இனிஷியலாக ஆரம்பித்தது அப்படி தான் நடந்தது. ஓகே. ஸோ நீங்கள் படத்தோட ஸ்டோரி வந்து இந்த மாதிரி ஸ்டோரி தான் நான் எடுப்பேன், அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கணும்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த சிங்க் ஆகணும், நம்மளுக்கு அந்த ஒரு டக்குன்னு அந்த இன்ஸ்பயர் ஆயிரும் ஒரு விஷயம், அதை வச்சு நம்ம ஸ்டோரி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு வேணால் ஃபுல் விஷயம் பண்ணி தான் ஒரு படம் எடுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்தோட ஸ்டோரி இப்படி எடுக்கணும் அப்படின்னு எந்த தருணத்தில் வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி ஒரு நியூ ஃபேஸ் தான் நம்ம இன்ட்ரோ பண்ண போகிறோங்கிறது இனிஷியலாகவே சாரோட மீட்டிங்கில் எனக்கு அது கிளியராக புரிஞ்சுது. ஸோ ஒரு நியூ கமரோட வரும்போது ஒரு இன்டென்ஸ் ஃபிலிமாக இருக்கணும் அது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டோரியை நம்ம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணிவிடக்கூடாது. ஸோ அதில் ஏதோ ஒரு இன்டென்ஸோடு இருக்கணும், அதில் வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சோசியல் விஷயமும் இருக்கணும் அப்படிங்கிறனால நமக்கு இப்போது எவ்ரிடேஸ் நம்ம பார்க்குறது வந்து விமன் இஷ்யூஸ் நிறையா பார்க்குறோம், அந்த ரேப், அந்த அப்யூசஸ், அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன புதுசு சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு ஒரு சாய்ஸாக எடுத்துகிட்டு அந்த ஒரு லைனை அப்போ தான் ஸ்பார்க், ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய நியூஸ்லாம் படிக்கும்போது பிட்டன் நியூஸஸ் நிறையா இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அந்த கதையை டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி தான். சூப்பர் சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய வருஷம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்கிறீங்க, அதுக்கப்புறம் என்னைக்கு டிசைட் பண்ணீங்க, இல்லை நானே வந்து ஒரு தனியாக ஒரு படமே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு டிசைட் பண்ணீங்க? இல்லை மேடம், இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, சார் நீங்கள் ஒரு 10-15 வருஷம் மேலே ஒர்க் பண்ணிட்டீங்க, யாரோ ப்ரொடியூசர் ஆகிறாங்க, உங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் வச்சு நீங்களும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததில் ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வந்துச்சு. அப்போ யாரை ஃபஸ்ட் டைரக்டர் யார், கதை என்னங்க, அதை முடிவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் ஒரு 4-5 எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கதை கேட்டேன். அதனுடைய என்னுடைய பட்ஜெட்டுக்கு அவங்களுடைய கதை ஒத்து வரல. ஸோ இவர் வந்து டைரக்டர் டிஸ்னி வந்து என்னுடைய அசிஸ்டன்ட், என்னுடைய மேனேஜர், என் கூட ஒர்க் பண்ணுற அவர் மூலியமாக எனக்கு அறிமுகமானார். அப்போ நான் சொன்னேன், சார் என் ஃப்ரெண்டு தான் ஹீரோ, அவருடைய ஃபோட்டோ காமிச்சேன், இதிலே வர சொன்னேன், பார்த்துங்க இவருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கதை பண்ணி ஆகணும், கண்டிப்பாக சார் பண்ணுறேன்ட்டு ஒரு 15 டேஸ் டைம் கேட்டார், கொடுத்தேன். அழகான ஒரு கதையை ரெடி பண்ணி, இந்த கதை வந்து எப்படின்னா இப்போ இது த்ரில்லர், எந்த நேரத்துலையும் எந்த காலத்துலையும் இது அப்படி தான் இருக்கும், இது இந்த காலத்து தான் இந்த கதை வரும்லாம் கிடையாது. ஸோ அதனால் அந்த கதையை சூஸ் பண்ணி என்ன சொன்னார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 15 டேஸில் நம்ம அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி ஷூட்டிங் போனோம். சூப்பர். ஸோ சார் வந்து சொன்ன கதை நீங்கள் கேட்டோன்னே ஆமாம் அப்போ டிசைட் பண்ணிட்டீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 4-5 கதை கேட்க கதை நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு என்னுடைய தகுதியை மீறி அந்த பட்ஜெட் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்புறம் இப்போ ஒரு என்ன, இப்போ வர புது டைரக்டர் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட சொல்லும்போது ஆமாம் சார் பண்ணிடலாம் சார்
அப்படின்னாங்க. அப்போ சார் சொன்னார், என்னுடைய ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தை பார்த்துங்க சார் அப்படின்னாரு. பார்த்தேன், அதனுடைய பட்ஜெட்டு, இவர் எடுத்துக்கிற அந்த முயற்சி, ஸோ எல்லாமே நமக்கு ஒரு ஃபேவரட்டாக இருந்துச்சு. சரி, கண்டிப்பாக நான் உங்களை ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு உறுதிமொழி கொடுத்து, அப்புறம் 15 டேஸில் ஃபுல் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது இப்போ தான் ஹீரோவை தான் முடிவாச்சு. ஸோ கதையை தகுந்த மாதிரி மற்ற சப்போர்ட் ஆர்டிஸ்ட் யாரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஸோ என்னுடைய 15 வருஷம் 20 வருஷம் அனுபவத்தில் நம்ம ஆர்டிஸ்ட்லாம் பேசி நான் ஸோ ஒரு மேனேஜராக நம்ம இருந்தோம் பழகின ஆர்டிஸ்ட் தான். ஒரு தனியே ஒரு ப்ரொடியூசர் போயிட்டு பேசுகிறதுக்கும், நான் ஒரு 20 வருஷமாக இருந்து ஃபீல்டில் இருந்து பேசுகிறதுக்கும் அது ஒரு நடைமுறையில் ஒரு சின்ன இது இருக்கும். ஸோ நான் பேசணும், சரி உங்களை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு லட்சக்கணக்கில் வாங்கினவங்க எல்லாமே கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி எனக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட், அப்புறம் டெக்னீஷியன்ஸ், மெயின் டெக்னீஷியன் அதை மட்டும் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டார். மியூசிக் டைரக்டர், கேமராமேன், சார் என்னுடைய ரெண்டு படத்தையும் என் கூட ஒர்க் பண்ணுங்கள், நம்ம இதுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார் பண்ணிக்க அப்படின்ட்டேன். ஏன்னா என்னுடைய இதில் எனக்கு நிறையா கேமராமேன், மியூசிக் டைரக்டர் தெரியும். எனக்கு வேலை கொடுத்த கேமராமேன், எனக்கு வேலை சொன்ன மியூசிக் டைரக்டர்லாம் இருந்தாங்க. சொன்னேன், சார் ஒத்துக்கல, இல்லை சார் வேறு யார் வேணால் நீங்கள் பண்ணுங்கள், அந்த ரெண்டு பேர் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு. சரி சார் பரவாயில்ல சொல்லிட்டு கொடுத்துட்டு, மீதி எடிட்டர், மீதி ஆல் டெக்னீஷியன் என்னுடைய, நான் என் கூட நான் மேனேஜராக இருந்து என் கூட ஒர்க் பண்ண டீம்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல மூலம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம படுத்த முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ சார், நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக நிறைய வருஷம் வந்து பயணம் பண்ணியிருக்கீங்க. இது வந்து உங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு மூவி. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததா, இல்லை இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஒரு ப்ரொடியூசருடைய முக்கால்வாசி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நல்லதையும் அனுபவிக்கிறது ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். ஓகேங்களா? அப்போ அதே வேலை தான் இங்கே நான் ப்ரொடியூசராக வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. ஏன்னா அதனுடைய அனுபவம் இதில் எனக்கு யூஸ் ஆகிருந்துச்சு. ஒரு பணத்தை வச்சுட்டு ஒரு புது ப்ரொடியூசர் வந்து அவரை படம் எடுக்கிறதுக்கும், என்னுடைய 20 வருஷம் அனுபவத்தை ஒரு மேனேஜராக இருந்து ஒரு ப்ரொடியூசர் என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பார், இல்லை அவர் பண விஷயத்தில் எப்படிலாம் அறிஞர் பண்ணுறப்ப, அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னது இதுதான். என்னுடைய பட்ஜெட் எவ்வளவு, எனக்கு கதை, எனக்கு ஹீரோ இவர், இதுக்கு இந்த ரெண்டுக்கும் தகுந்த மாரி தான் எனக்கு கதை இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் நம்ம அதை ஆரம்பித்தது. நாம் இப்போ தெரியாத ஒரு டைரக்டர் வர வச்சுட்டு, சரி சார் நான் ஒரு 80 வருஷம் முடித்தேன் சார், இல்லை ஒரு கோடம் முடிச்சுன்னு சொல்லிட்டு நாளை 10 நாளில் 15 நாளிலே ப்ரொடியூசர் உட்காந்துருக்கிறாரு, அந்த அளவு நமக்கு நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னோடய கண்டிஷனே இதுதான், இதுதான் அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணி பண்ணதுனால தான் இந்த இதில் நமக்கு கரெக்டாக பண்ண முடியும். அது வந்து தான் நமக்கு அந்த அனுபவம். ஸோ அதனால் ரெண்டு ஒன்று தான், மேனேஜராக ஒர்க் பண்ணுறது ஒன்று தான். இப்போ நான் படம் பண்ணிட்டு இருக்கேன், நான் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இன்றைக்கும் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே சார், ரெண்டும் சேம் தான் ஆல்மோஸ்ட்? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே சூப்பர். கண்டிப்பாக ஸோ சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருக்கிறீங்க, அந்த படத்தோட கதையோ இல்லை நீங்கள் எடுத்த முறையோ விட இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பார்க்கலாம்? இந்த படத்தில் நிறைய லைவ் லொக்கேஷன்ஸை ஷூட் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து யதார்த்தமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரெயின் கூட பார்த்திங்கன்னா நிறைய கிளிசரின் மாதிரி இருக்கும். ஸோ அது கூட ரெய்னி சீசன்ஸில் பர்டிகுலராகவே அதெல்லாம் பிளான் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ரெயின் எஃபெக்ட்ஸ் கூட சில இடங்களில் நிறைய ஷார்ட்ஸில் இருக்கும். பர்டிகுலராக ஒரு சாங் இருக்குது மலை துளி, அது கூட நாங்கள் அப்படி தான் நேச்சுரலாக தான் இருக்கோம். அந்த மாதிரி சின்ன சின்ன எலிமெண்ட்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்தோட இந்த படத்தில் நம்ம எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம், நிறைய இதில் பண்ணியிருக்கோம். முன்னாடியே தெரியும், என்னோட லாஸ்ட் மூவி ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவரை ஃபஸ்ட் படத்தில் இன்ட்ரோ நான் ஆகும்போது அவரை நான் இன்ட்ரோ பண்ணேன். அதில் தெரியும், மியூசிக் டைரக்டரும் தெரியும், அவங்களோட ஒர்க் ஸ்டைலு, அவங்க எப்படி கொடுப்பாங்க, அவங்ககிட்ட எப்படி நம்ம டைம் பீரியாரிட்டி கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது தெரியும். பட் அதுக்கப்புறம் எடிட்டர் சார் அறிமுகப்படுத்தினார், அவரும் கதை கேட்டதுக்கப்புறம் கமிட் ஆனதுக்கப்புறம் அவரும் ஜெல் ஆகிட்டார். டீமுக்கு தகுந்த மாதிரி அப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் ஜெல் ஆகிட்டாங்க. பட் ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களோட கேரக்டரை கரெக்டாக அவங்க சொல்லும் போது அவங்க இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அதுக்கு எல்லாம் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஒரு போட்டி போட்டு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நாடோடைய அபிநயான்னு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒரு செகண்ட் லீடு மாதிரி இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களும் பாஸ்கர் சாருமே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க படத்தில், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு கரெக்டான ஆள் வந்து எடுத்து தேர்ந்தெடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் படம்
ஷூட் பண்ணுறப்பிலேருந்தே இந்த சீன் வந்து ஷூட் பண்ணுறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த படத்தில் அப்படின்னா அது எந்த சொல்லுவீங்க? ஒரு சீன் இருக்குது சிந்தாதிரி பெட்டை, அப்போ உண்மையிலே ரெய்னி சீசன், ஆக்சுவலி ரெயின் போயிட்டு இருந்தது. அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா சிந்தாதிரி பெட் உள்ளே எடுக்கணும். ஒரு ஹீரோ வந்து ஒரு கேங்ஸ்டரோட சப்போர்ட்டுக்காக ஒருத்தனோட உதவியோடு தேடி போவார். போயிட்டு ஒருத்தனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து அவனை ஹையர் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகணும். அந்த ஸ்ட்ரீட்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு நம்ம நுழையிறதே ரொம்ப கஷ்டம், 2-4 அடி சந்து அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், க்ரௌடாக இருக்கும். அவன் ரொம்ப பார்க்குறதுக்கே அவங்க நடக்க போகிறது டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயும் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் ஷாட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா அதோடய பேக்ரவுண்டு சிந்தாதிரி பெட்டு அந்த ஒரு கூவம் மாதிரி போகும், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைஓவரில் ட்ரெயின் போகும். ஒரே ஷாட்டில் அந்த ட்ரெயின்லேருந்து கேமரா வந்து டில்டவுன் ஆகணும். ஒரு ஏரியல் ஷாட்டில் ஹீரோவும் இன்னொரு கேரக்டரும் நடந்து வரும். இந்த ஷாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மேலே போனால் க்ரேன்லாம் யூஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக பில்டிங்காக இருக்குது. அதுவே எப்போ இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் தான் அந்த சிந்தாதிரி பேட்டோட இடம்லாம் அப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு வீடு அங்கே குடியிருக்கிறவங்ககிட்டே கேட்டு ஒரு ஸ்டாண்டு தான் போட முடியும், அந்த மாதிரி ட்ரைபேடு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல கேமராமேன் நானும் மட்டும் நின்றுட்டு அப்பயும் மழை வரப்பியுது. ஸோ அந்த ட்ரெயின் டைமிங்கு அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஸோ இங்கே ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்டு கரெக்டாக ஓவர்லேப்பில் இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை எடுக்கும்போது உண்மையிலே அந்த ஷார்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தில் ட்ரைலர்ஸ்லாம் ரொம்ப இம்பாக்டாக இருக்குது. ஸோ ஆனால் அது எடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த ஒரே ஷாட்டில் வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அது அதோட ஒர்த்து இப்போ தெரியுது. ஓகே, ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான சீன் என்ன ஷூட் பண்ணேன்னு சொன்னீங்க, உங்கள் பர்சனலாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்ட சீன்னா என்ன சொல்லுவீங்க படத்தில்? படத்தோட வெரி ஃபஸ்ட்டு சீனே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தான், வெரி கனெக்டான சீன்ஸ் தான், அதுதான் என்டையர் த சீன்ஸை வந்து ஹோல்ட் பண்ண போகிறது. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ஸ்கிரிப்ட் மாஸ்டர் அந்த சீன், ஆக்சுவலி படம் பார்க்கும்போதே அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்ததுக்கப்புறம் தான் டைட்டில் வரும். அப்பயே நம்ம கெஸ் பண்ண முடியும் படம் என்ன, ஒரு எந்த டேர்ன் ஆக போகுது, என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு இன்டென்ஸோடு இருக்கிறது படம் அப்படிங்கிறத கன்வே பண்ணும். ஸோ அந்த சீன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசராக இருக்கிறீங்க, எந்த மாதிரி கதையோட டைரக்டர் வந்தால் உடனே ஓகே சொல்லிடுவேன் அடுத்த படத்துங்களா, அடுத்த படமோ இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தோணும் இல்லையா இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், இந்த படம் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே எந்த மாதிரி? இப்போ இவர் நான் வந்து பேசிக்காக ஒரு சின்ன வில்லேஜ் இருந்து வந்தவன், ஒரு 4 அக்கா ஒரு அண்ணன் கூட பிறந்த என்னுடைய ஃபேமிலி. ஸோ அந்த என்னுடைய குடும்பத்தில் நடந்த கிராமத்தில் நடந்த சில விஷயங்கள் தான் என் மனசுக்குள்ளே. ஸோ அந்த குடும்ப உறவை பற்றி ஒரு படம் எடுக்கணும், லைக் கடைக்குட்டி சிங்கம் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பண்ணுவேன். ஃபேமிலி எமோஷ்னலாக அவர் இப்போ அழு ஆரம்பிச்சிடுவார், கண்கலங்கிட்ட இருக்க அவர், சரி சரி ஓகே, அட்டாச்மெண்ட்டு ஜாஸ்தி வரும் அந்த மாதிரி. ஒரு குடும்ப ஒரு பாசத்தை உள்ள ஒரு படம் எடுக்கணும். நீங்க சொல்லுங்க, இப்போ வரக்கூடிய டைரக்டர் வந்து இந்த ஒரு ஸ்கில்ல வச்சுக்கணும், இந்த ஒரு டேலண்ட் வந்து நீங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படம் டைரக்ட் பண்றப்ப நீங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட நீங்க கதை சொல்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அது என்ன என்னன்னு சொல்லுவீங்க? அப்படி கிடையாது, மேக்ஸிமம் டைரக்டர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் கதை ரெடி பண்ணும் போதே இதுக்கு பட்ஜெட்டுக்கும் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த கதைக்கு நம்ம ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் சம்பளம் என்ன, டெக்னீஷியன் சம்பளம் என்ன, லொக்கேஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து கதை சொல்ல வரணும். ஓகே, ஸோ எந்த இந்த இந்த பேஸ் இல்லாமல் கதையை மட்டுமே நம்பிட்டு ப்ரொடியூசர் கதை சொன்னால் அது சரியாகாது. ஓகே, உங்களுக்கு பர்சனலாக இந்த ஹீரோ ஹீரோயினை வந்து படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் எனக்காவது அந்த மாதிரி யாரும் எனக்கு யோசிக்கல இதுவரைக்கும் சொல்லலாம். எனக்கு வந்து இப்போ நானும் படம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் 15 நின்றுட்டு அப்புறம் 6 மாதம் 1 வருஷம் இல்லை ஃபைனான்ஸ் எடிட்டு இருக்கிறேன் ஆஃபீஸ் போட்டு அந்தமாரி வச்சக்கூடாது, பிளானிங் கரெக்டாக இருந்தால் இறங்கணும். உங்கள் அனுபவம் பேசு. ஆமாம், அது உண்மைதான் உண்மைதான். நான் நிறைய அடிபட்டாச்சு இல்லை, நிறைய ப்ரொடியூசருடைய கஷ்டங்கள், அவரை வீடு விற்கிறது, இடத்தை வித்துறது. ஸோ அந்த மாதிரி யாரும் தொந்தரப்படுத்தக்கூடாது, நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதை கரெக்டாக இருந்துக்கணும், இல்லாட்டா அவங்கள்ட்ட போகக்கூடாது. அதில் யாரையும் நம்மளால் கஷ்டப்படுத்தக்கூடாது, அது நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். கரெக்டான விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க.
ஸோ ட்ரெய்லரை பார்க்குறப்ப நிறைய ஃபைட் சீன் எல்லாம் இருக்குது, நிறைய ஃபைட்டிங்கு ஆக்ஷன் பயங்கரமாக அந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஸ்டண்ட் பற்றி சொல்லுங்கள், உங்களோட படத்தில் ஸ்டண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அதை? இல்லை, இது ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா மிரட்டல் செல்வா மாஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது இந்த படத்தில் ஸ்டண்ட் எவ்வளோ இம்பேக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ரிவெஞ்ச் ஸ்டோரி. இப்போ ஹீரோ வந்து லைஃப்பில் நிறைய லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஜஸ்டிஃபிகேஷனுக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ நிறைய ஸ்டண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ஆக்ஷன் டெம்ப்ளேட்லேயே அந்த ஸ்க்ரீன் ப்ளே போயிட்டுருக்கோம். ஸோ பர்டிகுலராக ஒரு 3 ஸ்டண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது, பெரிய ஃபைட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ சின்ன சின்ன மர்டர் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இதில் இருக்குது. ஒரு ஃபைட் வந்து பாத்ரூம் ஃபைட், அது ஒரு மர்டரர் சீன்ஸு. அது வந்து 10mm லென்சஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு காம்பேக்டான ஒரு பிளாக்கில் என்டையர் ஃபைட்டே நம்ம அப்படி ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்காது. அப்போ இன்னொரு ஃபைட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டு, அதில் ஹீரோ ஃபுல்லாக மாஸ்க் போட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், நைட் ஒரு டாப் லைட்டில் ஒரு ஆஃப் லைட் பேட்டர்ன்லேயே அதை பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக, இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பர்சனலா எந்த ஜான்ரா வந்து ரொம்ப பிடிக்கும்? இந்த கதை, லவ் ஸ்டோரியா, கிரைம் த்ரில்லர்? கிரைம் த்ரில்லர் தான் பிடிக்கும். பண்ண படங்கள் மூணு ரெண்டு படம் கிரைம் த்ரில்லர். வேற ஏதாவது அவுட் ஆஃப் தி ஜோன் போய் பண்ணனும், எக்ஸ்பெரிமென்ட் பண்ணனும், அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு. ஒரு ஒரு ஆஃப் பீட் ஜானர் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபிலிம் நோயர்னு ஒரு ஜானர் இருக்கு. சோ லோகேஷ் சார் அதான் இப்ப போயிட்டு இருக்காரு, அந்த ஜானர்ல தான் போயிட்டு இருக்காரு. சோ அது பண்ணலாம். கவுண்டர் சினிமான்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப ரேர் டு வாட்ச் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. அப்படி அந்த மாதிரி ஒரு ஜோனர் பண்ணணுன்னு ஆசை, பட் ப்ரொடக்ஷன் அதை அலோவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஜோனரு, ஸோ அது அதுக்காக தான். பட் எல்லா ஜோனரும் பண்ணோம், இல்லை ஒரே ஜோனர் கிடையாது. பட் இது வரைக்கும் வந்த ஆஃபர்ஸில் எனக்கு பயன்படுத்திக்க முடிஞ்சது இந்த ஜோனர் தான். இந்த ஜோனர் தான் கண்டிப்பாக எல்லா ஜோனரும் ட்ரை பண்ணுவோம். சூப்பர். ஸோ நீங்கள் இந்த படத்தில் வந்து நடிக்க வச்ச ஹீரோ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மூவி தானே? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருந்ததா இல்லை கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்ததா? இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக தான். ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு சீன் சொன்ன உடனே கொஞ்சம் டைம் எடுத்தது. ஃபஸ்ட்டு டே வந்து அவர் நம்ம சொன்ன நரேஷனை அவர் உள்வாங்கிட்டு அதை வெளியில் அவுட் கொடுக்கறது கொஞ்சம் டைம் எடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சீன் ஒரு ஷார்ட் போனதுக்கப்புறம் அவர் ஷேப்பு ஆயிட்டார். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், அதை எப்படி கன்வே பண்ணுறோம், அதை எப்படி அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை எப்படி வெளியில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கன்வே பண்ணிட்டார். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட் படம் மாதிரி அவர் பர்ஃபார்மன்ஸ் தெரியாது, படத்தில் ரொம்ப சர்க்கம்ஸ்டான்ஸாக பேலன்ஸ் பண்ணியிருப்பார். எல்லா எமோஷன்ஸ், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு பாடி லாங்குவேஜ், மேனரிசம் அப்படியே த்ரூ அவுட் த ஃபிலிம் கேரி பண்ணியிருக்கார். சொல்லப்போனால் இது ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம்னு யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அந்த மாதிரி நல்லா நடிச்சு பண்ணியிருக்கார். நீங்கள் ஒரு ரைட்டர் இருக்காங்க. இப்போது நிறையா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ரைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஒரு கதையை எப்படி நம்ம திரைக்கதையாக, எல்லா ஜோனரையும் ஒரே மாதிரி திரைக்கதை பண்ண முடியாது. ஸோ அந்த திரைக்கதைக்கு என்ன என்ன வேணும் அப்படிங்கிறத அது எப்படி ப்ரெசன்டேஷன் டேக்கிங்ஸில் காட்டணும், ஸோ அதுக்கு என்ன பட்ஜெட்டு சார் சொன்ன மாதிரி அது எல்லாமே ஒரு டைரக்டருக்கு மஸ்ட். ஓகே, ஸ்க்ரீன் எங்கேஜ்மெண்ட். ஆ எஸ். ஓகே, சூப்பர். உங்களோட ட்ரீம் ஸ்கிரிப்ட்? ட்ரீம் ஸ்கிரிப்ட் அப்படின்னா மை ஓன் ஸ்டோரி, மை ஓன் லைஃப் இருக்குது. உங்கள் ஓன் லைஃப் இருக்குது, அது ஒரு நாளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்திங் சுட் பி டிஃப்ரெண்ட் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பர். ரியல் ஸ்டோரி இல்லை ரீல் ஸ்டோரி, எது வந்து பெட்டர்னு நினைக்கிறீங்க எடுக்கிறதுக்கு? இல்லை எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறது ரியல் ஸ்டோரி. இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இல்லை நான் ரீல் ஸ்டோரி பண்ண தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஏன்னா கமர்ஷியல் சினிமா இல்லைங்களா, நம்ம ரியலிஸ்டிக்காக எடுத்துட்டோம்னா இன்றைக்கி பிஸ்னஸ் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவார்டு கொடுத்துட்டு வீட்டில் சீட்டில் வச்சுட்டு போக வேண்டியது தான். பட் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இல்லை. பட் அன்எக்ஸ்பெக்டடாக எல்லா படத்துக்கும் ஏதோ ஒரு அங்கீகாரம் அவார்டு கிடச்சிடுது. பட் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ரியல் ஸ்டோரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டோரி ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே எடுத்தால் போதும். பட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு இப்போ விஜய் சாருக்கு நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட இன்ட்ரோவே நீங்கள் இஸ் நாட் ஸ்மால் திங் இல்லை. நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். ஃபேண்டசி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அவரோட ஆக்ஷன், அவரோட வாக்கு, ஸோ அங்கே இருக்கிற பூட்டு,
ஈஸியா காமிக்க முடியாது, எஃபெக்ட்ஸ் காட்டவே முடியாது. நம்ம கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் நிறைய இருக்கணும். அது ஒரு யதார்த்த ஒரு ஆர்ட் ஃபிலிம்க்கும் ஃபியூச்சர் ஃபிலிமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்க்கும் ஒரு யதார்த்த ஃபிலிம்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான், ரெண்டுமே வேறு வேறு தளம், நம்ம கம்பேர் பண்ணிக்கூடாது. பட் ரெண்டுமே ஆடியன்ஸ் பார்க்கணும், அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ உங்களை பொறுத்தவரை ரியல் ஸ்டோரி? எஸ் மேம். ஓகே, உங்களோட ஃபேவரட் டைரக்டர்? எனக்கு செல்வரகன் சார் ரொம்ப பிடிக்கும், மிஸ்கின் சார் பிடிக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ எல்லாம் முருதா சார், சங்கர் சார், இப்போ லோகேஷ் சார், எல்லாருமே வெரி குட் டேலண்டட்ல. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு இல்லைங்களா. ஸோ நிறைய எல்லோரும் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த இடத்துக்கு வர்றதே இவ்வளோ கஷ்டம்னா அவங்க அங்கே நிற்கிறது இட்ஸ் நாட் ஈஸி. ரெஸ்பெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக, அது அந்த வே தான். ஓகே, ஸோ சார் உங்கள் ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு சொல்லுங்கள். தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நம்ம தமிழில், அப்போ தமிழில் எல்லா ஹீரோஸுமே ரொம்ப பிடிக்கும். தனுஷ் சார், சூர்யா சார், விஜய் சார், அஜித் சார், அப்படி சொன்னால் எல்லா ஹீரோஸையும் தான் நம்ம சொல்லணும். பட் ஃபேவரட் ஹீரோ தனுஷ் சார் அந்த லிஸ்ட்டில் வச்சுப்போம். அக்ஷய் குமார் சார் ரொம்ப பிடிக்கும், பாலிவுட்ல அக்ஷய் குமார். ஓகே சூப்பர். ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அதே மாதிரி இங்கே பாலிவுட்ல? ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னா இப்போ கீர்த்தி சுரேஷ் பண்ண, கீர்த்தி சுரேஷ், நயன்தாரா மேம் நல்லா பண்ண, டாப்ஸி மேம் அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் மோஸ்ட்லி எல்லா ஹீரோயின்ஸ் படமும் பாலிவுட்ல டாப்ஸி இருக்காங்க. கங்கனா ரனாவத். ஓகே சூப்பர். ஓகே, உங்களை பொறுத்தவரையும் எது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு படத்துக்கு? பேசிக்காக கதை தான், ஸ்டோரி தான் ரொம்ப முக்கியம். ஸ்டோரி தான்? எஸ் மேம், ஸ்டோரி தான். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேனரில் ஒரு படம் வருது. ஓகே மேம், சரிங்களா, கமர்ஷியலி. அண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு சின்ன படம் தான், எது சூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? பட் இதோட கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன படத்தோட கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து ஒரு கமர்ஷியல் படம், இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய, நீங்கள் எப்போவுமே யோசிப்பீங்களே இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு, அந்த மாதிரி படம் அது. ஆனால் பிக் பேனரில் இருக்கிறது நார்மல் கமர்ஷியல் ரெண்டுமே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக தான் ப்ளே பண்ணுவாங்க, எதையும் விட்டுற மாட்டேன். எனக்கு ஆக்சுவலி என்னென்னா பிடிச்ச படமும் பண்ணணும், நமக்கு எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த படமும் பண்ணணும். அது எப்படி ரெண்டையும் பிடிச்சிக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணுவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். போய் இல்லைனா காலையிலே விழுந்துரும், பிடிச்சி ரெண்டு படமும் கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லி. காலையில் கதையும் பிடிச்சிருக்கு, அந்த படத்தையும் விட்டுற முடியாது, இல்லைனா வேற ஒரு டேரக்டர் அதை பண்ணிவிடுவார், முடியாது, அதையும் விட்டுற முடியாது. ஸோ அந்த படம் பெரிய பேனருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் இல்லைங்களா. எல்லாருமே லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அந்த ஒரு வெளிச்சத்துக்கு தானே, அதையும் மிஸ் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே பண்ணணும்னு தான் நினைப்பேன். ரெண்டுமே பண்ணணும்னு நினைப்பீங்க, சரியான பதில். ஓகே சூப்பர், சூப்பராக பதில் சொல்லிட்டீங்க. இப்போ சார் கிட்ட நம்ம, எனக்கு இந்த மாதிரி எந்த கேளுங்க என்னெல்லாம் தெரியாது. பணமா இல்லை சிறந்த படமா? சிறந்த படம். சிறந்த படம், சூப்பர். ஓகே, டைரக்டர் ப்ரொடியூசரா இல்லை ஆர்டிஸ்டிக் ப்ரொடியூசரா? டைரக்டர். ப்ரொடியூசருக்கு இந்த ஸ்கில் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னா மூணு விஷயம் எது? ஒன்று வந்து எல்லாத்தையும் அனுசரித்து போயிடணும், அனுசரித்து போயிடணும். ஆமாம். ரெண்டாவது பொறுமை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அதே ஒன்று 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 அதுக்கடுத்து பிளானிங் கரெக்டாக இருக்கணும், பிளானிங். மூணாவது? மூணு ஸ்கில்ட்டு சூப்பர். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் ஹேபிட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் என்ன சொல்லுவீங்க? இந்த ஹேபிட் வந்து ரொம்ப மோசம் என்கிட்ட, ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் கேட்குறேன், பர்சனல் நான் கேட்கல. ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறதுல இது இந்த பழக்கத்தை நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நீ கண்டிப்பாக இருப்பேன், கண்டிப்பாக இருப்பீங்களா? ஸ்ட்ரிக்டாக நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டாகன்ட்டு. ஆனால் இதில் வந்து சில இடத்துல அப்படி இருந்தால் எங்களுடைய சூழ்நிலை வந்துடும். ஓகே, உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார்? நடிகை திரிஷா
த்ரிஷா. ஓகே ஓகே சூப்பர். ஸோ சூப்பராக ரெண்டு பேருமே ரேபிட் ஃபயர் முடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ உங்களோட படம் வந்து வரப்போகுது, சிறப்பாக இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் மக்கள்கிட்டருந்து ஏதாவது பர்சனலாக மெசேஜ் ஏதாவது சொல்ல விரும்பினா நீங்கள் கேமரா பார்த்து சொல்லலாம். குற்றம் புரிந்தால் மூவி கம்மிங் 24th Friday தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். சார் நீங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்பிங்கன்னா சொல்லிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு 20 வருஷமாக ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த குற்றம் புரிந்தால் ஃபிலிமை தயாரிச்சுக்கிறேன். எல்லோரும் குடும்பத்தோடு போயிட்டு படத்தை பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு அடுத்த படத்துக்கு உதவும். நன்றி, ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணதுக்கு. நம்ம கூட ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப யதார்த்தமாக பேசுனீங்க ரெண்டு பேருமே. என்ன விஷயமோ அதை கரெக்டாக டெலிவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ மக்களுக்கு கண்டிப்பாக உங்கள் படம் பிடிக்கும், தியேட்டரில் போய் பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் கண்டிப்பாக போவேன். கண்டிப்பாக. என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ. குற்றம் புரிந்தால் டீமோட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ரொடியூசர் அவர்களும் சரி, டைரக்டர் அவர்களும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட மீண்டும் சந்திக்கிறேன் இன்னொரு ஷோவில். அன்டில் தென், இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். டாடா.